என் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக சேவை ஆற்றுவேன் என பிரிட்டன் மன்னராக பொறுப்பேற்க உள்ள சார்லஸ் நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். பிரிட்டன் ராணி இரண்டாம் எலிசபெத் நேற்று முன்தினம் காலமானதைத் தொடர்ந்து அவரது மகன் சார்லஸ் இன்று அதிகாரப்பூர்வமாக மன்னராக பொறுப்பேற்க உள்ளார். ராணியின் இறுதிச் சடங்கு வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரண்மனையில் அடுத்தடுத்து நடக்க இருக்கும் நிகழ்வுகள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. பிரிட்டன் அரசு மரபுபடி ராணி எலிசபெத் இறந்த முதல் 24 மணி நேரத்தில் சார்லஸ் அடுத்த மன்னர் என லண்டன் செயின்ட் ஜேம்ஸ் அரண்மனை அக்சசன் கவுன்சிலில் இன்று அதிகாரப்பூர்வ பிரகடனம் வெளியிடப்படுகிறது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடம் முதல் முறையாக உரையாற்றிய சார்லஸ் மகாராணி எலிசபெத்தை இழந்து தவிக்கும் மக்களின் துக்கத்தில் தானும் பங்கேற்பதாக தெரிவித்தார். மறைந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் மக்களுக்கு சேவை செய்ய தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் என கூறிய சார்லஸ், அன்பு விசுவாசம் மரியாதையோடு தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக சேவை ஆற்றுவேன் என உறுதியளித்தார். மேலும் நாட்டு மக்களுக்கு மதத்தை கடந்து சேவையாற்ற கடமைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இளவரசருக்கான பணிகளை இனி வில்லியம்ஸ் மேற்கொள்வார் என தெரிவித்துள்ளார்.